என்ன சந்தோஷ், நீங்க அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல. அது நான் நான் வாசலே உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா. இப்ப நீங்க கிளம்பு போறீங்களா இல்லையா? கிளம்புறேன், வரேன். தேங்க்ஸ் சந்தோஷ். பாரதி மடத்துக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. பூபதி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? உங்க பாரதி மடத்துக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, ஆனா போக போக கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாமிட் எடுப்பாங்க, தலை சுத்தல் இருக்கும், நடந்தா மூச்சு வாங்கும், உடம்பு வெயிட் வேற நிறைய போடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்க. ரொம்ப புது புது வியாதியா சொல்றீங்க? கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வர வியாதிதான், அதுக்கு கர்ப்பம்னு பேரு. Congrats, Mrs. Bharathi. Thanks. உங்க பிரெக்னன்சி கன்ஃபர்ம்ட். நீங்க அம்மாவாக போறீங்க. நீங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா எல்லார்கிட்டயும் தகவல் சொல்லிடுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க. ஒரு ஹெல்தி அம்மாவா என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நான் சொல்றேன். அதுபடி நடந்துகிட்டா சுகப்பிரசவத்துல ஒரு ராஜாவையோ இல்ல ராஜாத்தையோ பெத்தெடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். தேங்க் யூ டாக்டர். வாங்க, அப்ப கிளம்ப வரேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப அப்பாவியா இருக்க, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க. ரொம்ப நல்ல டாக்டர், வரங்க. தேங்க் யூ டாக்டர். சந்தோஷ் வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். உங்களை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி புடிச்சுக்கலாம்னு போல இருக்கு. வாட்ஸ் ராங் வித் யூ? 12 மணி ட்ரெயினுக்கு உடனே வந்தாங்கன்னு அடம் பிடிக்கிற, இப்ப என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்க உள்ள வாங்க. ஓகே 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 கூல், முதல்ல உட்காருங்க. உட்கார உட்கார.
இன்னைக்கு 12 மணி வரைக்கும் உங்க டைம் முழுக்க எனக்கு தான். வேற எங்கேயும் விட மாட்டேன். சரி, முதல்ல காஃபி சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். காஃபி சாப்பிட்டு தான் அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி உடனே வந்தாங்கன்னு சொன்னியா? என்னுடைய ஏக்கம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே இருக்கிறத இதான் கடைசி நாள். இனிமே உங்களை பார்க்கவும் பேசவும் முடியாதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கு தெரியுமா? உடனடியாக உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 4-5 நாள் பேச வேண்டியதெல்லாம் மொத்தமாக பேசிட்டு போகணும்னு தோணுச்சு. நீ என்ன ஃபோன் வசதியே இல்லாத ஒரு குக்கிராமத்துக்காக போக போகிற? மும்பை இஸ் நாட் அவுட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். பேசணும்னு தோணுச்சா ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? ஃபோனில் பேசுறதெல்லாம் நேரில் பேசுகிற மாதிரி வருமா? உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே, உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே, உங்கள் வாசனையை அனுபவிச்சுக்கிட்டே, உலகத்தில் நமக்காக கவலைப்படுற ஒரே ஒரு ஜீவன் இவர் தான் மனசில் நினச்சிக்கிட்டு பேசுகிற சந்தோஷம் வேறு எதில் வரும்? சம்திங் இஸ் ரியலி ராங் வித் யூ. வியர்ட் பிஹேவியர். சரி, அதெல்லாம் விடு. இப்போ நீ ஏதோ ஒரு தண்டனைக்கு போக மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காத. இப்போ நீ மும்பைக்கு போகிறது வந்து உன் ஹஸ்பண்டோட அவரோட டார்ச்சர்லேருந்து உனக்கு ஃப்ரீடம். ஓகே, அதுக்கு நீ சந்தோஷம் தான் போடணும். ஹாவ் யூ இன்ஃபார்ம்டு? இல்லை சந்தோஷ், அவர்கிட்ட சொன்னால் வேற வினையே வேண்டாம். வெளியூர் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு நான் இன்னைக்கே கிளம்புறேன். உங்க கூட இருக்கிறப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அவரதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. எல்லா சந்தோஷமும் கனவு மாதிரி வந்துச்சு, வந்த வேகத்திலேயே போயிடுச்சு. நான் உங்க கூட கெஸ்ட் ஹவுஸ்ல வாழ்ந்தப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? தினமும் சந்தோஷ் சந்தோஷ்னு உங்க பேரை ஒரு 100 தடவையாவது சொல்லி பார்ப்பேன். ஒவ்வொரு தடவை சொல்றப்பவும் மனசுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். எதுவுமே நம்ம கைக்கு வந்து கிடைக்கிறப்ப அதோட அருமை நமக்கு புரியறதில்ல. எது நம்மளை விட்டு விலகி போகுதோ அப்பதான் அதோட அருமை நமக்கு தெரியுது. நீங்க எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்த நேரத்துல உங்களை நான் வேண்டான்னு மறந்துட்டேன். உங்களை விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அருமை எனக்கு தெரியுது. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இதோ என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, எவ்வளவு அன்பா இருக்கீங்க. உங்க கிருதாவை என்னால தொட்டு பார்க்க முடியும். எவ்வளவு பக்கத்துல இருந்தோ நீங்க எனக்கு இல்லையே, நான் ரொம்ப துரதிருஷ்டசாலிங்க. அநேகமாக நான் உங்களை சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, மும்பை இங்கே தானே இருக்குன்னு. ஆனால் என்னோடய வாழ்நாளில் இன்னொரு தடவை உங்களை சந்திப்பேன்னு எனக்கு தோணலை சந்தோஷ். நீங்கள் நான் எழுந்த பொக்கிஷம், நான் தொலைச்ச சந்தோஷம், நான் காண்ற கனவு கூட நீங்கள் தான். இனிமே நான் உங்களை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப என்னால தாங்க முடியல சந்தோஷ். டோன்ட் கெட் இமோஷனல். இது நைட்டு ட்ரெயினுக்கு ட்ரெஸ்ல பேக் பண்ணிச்சா? இன்னும் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணல,
ஏ வாய் ஸோ கேர்லெஸ் சரி கொண்டு வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் சிரமம்லாம் கிடையாது கரெக்ட் டைமில் பேக் பண்ணி கிளம்பலனா யூல் மிஸ் அ ட்ரெயின் ஓகே கோ அதுக்கு தான் நிறைய நேரம் இருக்கே இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே இல்லை நம்ம பேக் பண்ணலாம் கோ கோ கெட் க்ளோத்ஸ் கோ கோ என்னது இவ்வளோ ட்ரெஸ்ஸா ஆ எத்தனையுமா எடுத்துகிட்டு போக போகிற ஒரேடியாக போகிறதுனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே ஓகே வேர்ஸ் தி ஹேண்ட் பாக்ஸ் ஒரு நிமிஷம் சீக்கிரம் பாரதி முதல்ல நம்ம சந்தோஷ்க்கு தகவல் சொல்லி உடனடியாக வீட்டுக்கு வர சொல்லிடு சரி என்னம்மா ரிங் போயிட்டே இருக்க எடுக்கல ஏதாவது மீட்டிங்ல இருக்காரோ என்னவோ அதான் அவசரமா போயிருக்காரு சாருக்கு இன்னைக்கு வேற மீட்டிங் எதுவுமே இல்லையே உங்களுக்கு தெரியாம என்ன மீட்டிங் மேடம் அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா டிரைவிங்ல இருப்பாரு டிரைவிங் பண்றப்போ பேசக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கேன் எங்கேயாவது நிறுத்திட்டு பேசுவாரு நீங்களும் வீட்டுல இருந்து ட்ரை பண்ணிட்டே தானே மேடம் இருக்கீங்க இவ்வளோ லாங் டிரைவ்னா விழுப்புரம் பாண்டிச்சேரிக்கே போயிருக்கலாம் போல இருக்க பூபதி நீ கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா பாவம் குழந்தை ஏற்கனவே பதட்டத்துல இருப்பா நீ வேற கண்டதையும் சொல்லிக்கிட்டு இப்ப என்ன தங்கம் வீட்டுக்கு போய் நின்னு நிதானமா சந்தோஷ் கிட்ட நேரடியா விஷயத்த சொல்லு சரியா மேடம் மெதுவா 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 பேக் கொடுங்க பூபதி இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வேலையை பாரு பாரதி நீ இங்கே வாசல்ல நில்லு நான் போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வரேன் சரியா மேடம் பாத்து மெதுவா மெதுவா நடக்கணும் அழுங்காம குழுங்காம வரணும் அப்படிதான் ஸ்லோ இன்னும் ஸ்லோ என்ன நீ ஏன் வெளியில நிக்கிறீங்க உள்ள போங்க சார் உங்க அம்மா மேடம் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வந்து உள்ள போயிருக்காங்க
அவங்களுக்காக தான் மேடம் வெயிட்டிங். ஆரத்யா எதுக்கு? பாரதி மேடம் அம்மாவாக போறாங்க, சந்தோஷ் ஐயா அப்பாவாக போறாரு, உங்க அம்மா மேடம் பாட்டியாக போறாங்க, நீங்க நான் சித்தப்பாவுக்கு போறேன். இருங்க. பாரதி நேரா போய் அக்கா படத்துக்கு முன்னாடி நின்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போ, சரியா? அப்படியா? பாரதிங்க, பாரதி, சோ ஹாப்பிமா, சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஷ் சொன்னது என்னால நம்பவே முடியல. இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் நடக்க வச்சுட்டு இருக்கேம்மா. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் மாமா. பெரியப்பா, நான் அப்பா போய் கூட்டி வரேன். போய் சொல்லு. பாரதி, நல்லபடியா பெத்து எடுத்து நம்ம வம்சத்தை விளங்க வைக்கணும். அக்காவோட ஆசீர்வாதத்தால எந்த குறையும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு ராஜகுமாரனை கொண்டு வாடி தங்கம். அது எப்படி சித்தி? ராஜகுமாரன் சொல்றீங்க? ஒரு ராஜகுமாரி பிறந்தா என்ன பண்ணுவீங்க? ராஜகுமாரனோ ராஜகுமாரியோ நல்லபடியா பிறக்கட்டும்டா, வீடு சந்தோஷமா இருக்கும்ல, அதான முக்கியம். அனி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? குட்டி சந்தோஷா இல்ல குட்டி பாரதியா? நம்ம வீட்டுக்கு ஒரு சந்தோஷா போதும், ஆனா நிறைய பாரதி மேடம் வரணும். குட்டி பாரதி பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். டேய் ஐயா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம், போய் கடையில வாங்கிட்டு வா. ஒன்னு பண்ணு, சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. மாமா, இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் வளைகாப்பு சீமந்தம் அந்த சமயத்துல வச்சுக்கலாம். இன்னைக்கு நானே வீட்டுல ஸ்வீட் பண்ணிடுறேன். சரி. ஏண்டா அறிவு இல்ல உனக்கு? ஒரு மனுஷன் நிம்மதியா பாத்ரூம் போக மாட்டேன், அதுக்குள்ள என்ன உயிர் போற அவசரம்? கதவு லொட்டு 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 தட்டுற. ச்சே, வாயில வருது பாரு. நல்ல விஷயம் பேசுறப்போ அபசகுணமா பேசுறீங்களே. அப்பா, இனிமே நீங்க தைரியமா அம்மாவை திட்டவே முடியாது. உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வரப்போகுது. ஏண்டா என்ன அடிக்கிறது? ஏதாவது அடியால் செட்டப் பண்ண போறியா? ஐயோ அப்பப்பா, அடியாலாம் இல்ல, இது ரொம்ப பொடியாளு, புரியலையா? அப்பா, நீங்க தாத்தாவுக்கு போறீங்க. பாரதி அண்ணி உண்டா இருக்காங்க. வரப்போற பேரனும் பேத்தியோ உங்களை சும்மா உண்டு எல்லாம் நாக்க போறாங்க பாருங்க. ஆமாடா, இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. இனிமே நம்ம எல்லாம் மரியாதையா, கோபம், சண்டை இதெல்லாம் குறைச்சிக்கணும். நம்ம ஒரு பிளான் பண்ணா அதுக்கு நேர்மாறா நடக்குது. ஏற்கனவே எங்க அண்ணன் முட்டாள் சிதம்பரம் இந்த பாரதிய தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவான். போதா குறைக்கு வாரிசு வேற வந்துருச்சுன்னா நம்ம தெருவுல போய் பிச்சை தான் எடுக்கணும். பாத்தீங்களா மாமா, இவர் எதுக்கு எடுத்தாலும் துடுக்கு துடுக்கா பேசுவாரு. இப்போ பேரன் பிறக்க போறான்னு சொன்னதும் இவருக்கே வாய் அடைச்சு போச்சு. பெரியப்பா, என்ன கேட்டா நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசுக்கு அப்பாவே இன்சார்ஜ் போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே எங்க மூணு பேரும் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாக்கு இருக்குல்ல. ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த சிதம்பரத்தோட பசங்க, அவனுடைய பேர பசங்க, இதுங்களெல்லாம் மேய்க்கிற வேலையை செய்யறதுக்கு என்ன படைச்ச? ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே. எப்படி சிரிக்கிறா பாரு, இவளை இனிமே சிரிக்கவே விடக்கூடாது.